வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் வந்து சூப்பரான ஒரு தள்ளுவண்டி டிஷ் இங்க தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டுப்பீங்களே அந்த சாம்பார் ரோட்டு கடை சாம்பார் இட்லி சாம்பார் அதான் நம்ம செய்ய போறோம் ஆனா இந்த சாம்பார்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம பருப்பு யூஸ் பண்ண போறது இல்லை ஓகே பருப்பு இல்லாம சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் நம்ம செய்ய போறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் और मीडियम सैज वंगयम ना कट पड़ी वजह रे पल पू पच मिग और मीडियम सैज तक इत वो नाम पड़पोना प्रेशर कुकर वेग वी अरेपर ओकेवा अदकूँ पड़े मिगाई तूल मंज तूल पर उप नम्ब वेग वो प्रेशर कुकर अंत मसाला ईटमसूम पटो ताली कड़ வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணப் போறோம் என்ன பொடினா இந்த பொடியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிறேன் பாருங்க 3 ஸ்பூன் 3 டீஸ்பூன் தனியா நோட் பண்ணிக்கோங்க 3 டீஸ்பூன் தனியா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஒரு 3 பத்த தேங்காய் பொடியா வச்சிருக்கேன் कट पड़ी वे एंत स्पून अदून अलव इतना पड़ो ना ना ड्रै रोस्ट पड़नों वान ड्रै रोस्ट पड़े ना विदा अरे अरे सांपर सर वांग इंब एपी पाक इंब प्रेशर कुक पड़े पुटल वंगयम और मीडियम सैज वंगयम रे पल पू पच मिग और मीडियम सैज तक मिगाई तूल और 1/2 टीस्पून मंज तूल अर टी स्पून पटको पर चिटिक उपान ती ना मुझे सर ना मिक्स को इत वो ना विसिल वर विसिल मट विटे ना आर्न उड़े अरे विदा ओकेवा ओके नम्बर ड्रै रोस्ट अंतल पेटकल्क मूणु टी स्पून धनिया टी स्पून कडलपरुप टी स्पून उलुत्तम परुप अर टी स्पून वंदयम अर टी स्पून सीरकम कांज मिगा और मूणु पत् ते कट पड़ी ना पड़पड़ा कट पड़ी वे ओके ना इन एडल अब ड्रै रोस्ट पड़े और जस्ट थ्री टू फोर मिनट ड्रै रोस्ट पड़े स्लो फ्लेम इधर मूणल नाल निम्स वाले ना ड्रै रोस्ट पड़िटे सूपरान स्मेल अरोम समय नाम पड़ोना तं वि अरे अब पड़ी अरेची सांबार पड़े तिट तिटा निको इत ना पड़ी पड़ी नम्बर अरे सारी विदा तनी ऊती विदा अरे ओकेवा और विसल मुझे इन ना प्रेशर रिलीज पड़े पाती ओकेवा सूड़ आर आरने नम्बर ना अरे रे अरवे वंगयम तक पच मिग पू अंत मसाला इन वो ड्रै रोस्ट पड़ स्पाइसेस धनिया कडलपरुप उलुत्तम परुप कांज मिलगा वंदयम सीरकम सरिंगला वांग इन रेंडुम अरेच्चिट्टु ना एप्पडी पण्रदुन्नु सोल्रेन इप्पो पाथीना नम्म रेंडु पेस्ट नल्ला अरेच्चिट्टोम इदुम अरेच्चिट्टोम ड्रै रोस्ट पण्ण मसालावुम अरेच्चिट्टोम सरिंगला वांग इप्पो एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम इप्पो नाम एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम अडुप्पुल वानल वच्चुकोंग वानल सूडान उडने एण्णै तालिकत्तुक्कु तेवैयान एण्णै ऊत्तिक्कोंग एण्णै काळट्टुम एण्णै काञ्चिच्चु कड़ग वंदयम पुरी विंगयम करवे जस्ट निम्स वंगय वद नाम अरे वंगयम तकाली पेस्ट अभी ऊती और निम्स वे ना
அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல அந்த வேணும் அதை போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சோம்ல அதில் பேலன்ஸ் அந்த மசாலா இருக்கும்ல, ஸோ அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற. கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் பத்தலை, ஸோ நான் இப்போ தேவையான உப்பு, ஏன்னா மசாலாவும் அரைச்சோம்ல ஸோ அந்த காரெல்லாம் இருக்கும், ஸோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அப்படியே விட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிடும். கொதி வந்தோடனே நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு இறக்கலாம். சாம்பார் நல்லா கம கபன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கொதிக்க வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த வெல்லம் சொல்லியிருந்தால ஒரு சின்ன துண்டு, இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க. பட் வெல்லம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்ம அந்த ஹோட்டல் சாம்பார் இருக்கிற மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட், ஹோட்டல் டேஸ்ட் தான், ஒன்றுமே இல்லை. இது அப்படியே அதே மிஞ்சிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி இட்லி சுட்டு சாம்பார் மேலே ஊற்றி ஒரு கண்டு நெய் விட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.